தமக்கான மறுக்கப்பட்ட 8 அடிப்படை உரிமைகளை வழங்க கோரி யாழ் மாநகர சபை சாரதிகள் இன்று திங்கட்கிழமை அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அகில இலங்கை ஸ்தல ஸ்தாபன சாரதிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலையிலிருந்து இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையினால் நிரந்தர நியமனம் பெற்று வாகன பகுதியில் கடமையாற்றுகின்ற அனைத்து சாரதிகளுக்கும் பதில் சாரதி கடிதங்கள் வழங்குதல் மற்றும் நிரந்தர நியமனங்கள் வழங்கப்படாத சாரதிகளுக்கு நிரந்தர நியமனம் வழங்குதல் ஆகிய முக்கிய கோரிக்கைகள் குறித்த போராட்டத்தில் முதல் நிலைப்படுத்தப்பட்டிருந்தன. இதேவேளை யாழ் மாநகர சபையில் கடமையாற்றும் 65 சாரதிகளுக்கான ஓய்வு அறை மற்றும் மலசலக்கூடம் போன்றவற்றை அமைத்து தருமாறும் இந்த போராட்டத்தில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. மேலும் தமது சக பணியாளர்கள் இருவரின் பலவந்தமான இடமாற்றத்தினை ரத்து செய்ய கோரியும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான அடாவடித்தனமான செயற்பாடுகளை தவிர்க்குமாறும் தெரிவித்து யாழ் மாநகர சபை சாரதிகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை தமது அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு யாழ் மாநகர சபை ஆணையாளரிடம் தாம் தெரிவித்ததைத் தொடர்ந்து அதனை அவர் செய்து கொடுக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டும் அவர்கள் இதுவரையில் தமக்கான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்றும் மாநகர சபை சாரதிகள் குறித்த போராட்டத்தின் போது குற்றம் சாட்டியிருந்தனர். மேலும் இவ்வாறு தொடர்ந்தும் தமக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர மறுத்தால் தாம் தொடர்ச்சியான பணிப்புறக்கணிப்பினை மேற்கொள்ள உள்ளதாக சாரதிகள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் யாழ் மாநகர சபை சாரதிகள் சங்கத்திலிருந்து நாங்கள் கலைச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யாழ் மாநகர சபையில் சாரதிகள் சார்பில் இன்றைக்கு நாங்கள் ஒரு பணிப்புறக்கணிப்போடு ஈடுபட்டிருக்கிறோம். கடந்த 30 வருஷ காலமாக நாங்கள் எங்களோட சாரதிகள் சங்குமிடங்கள், சாரதி வாகன பகுதி பொறுத்தவரையில் மனசூட கூடங்கள், மற்றது ஒரு சாரதி வந்து இருந்து ஆடுறதுக்குரிய மேசகதிரைகள், அடுத்தது அடோக் சாரதிகளாக இருந்து கடைமாறி 5-6 வருஷம் இருக்கிற ஆக்களுக்கு தற்காலிக கடிதங்கள், மற்றது சாரதிகள் நியந்திர நியமனமாகி சாரதிகளாக கடமையாற்றி கொண்டிருக்கிறவைக்கு சாரதிகள் நியமனங்களை பற்றி நாங்கள் கடந்த வருஷ காலமாக நாங்கள் எங்கள் ஆணையாளரிடம் கடந்த மேயர் அவர்களிடம் கூறியிருந்தோம். இதுவரையும் எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தரவில்லை. 30 வருஷத்துக்கு முதல் இருந்த சாரதிகள் சார்பிலேயும் இப்போது தற்போதைய நாங்கள் வேலை செஞ்சுருக்கிற சாரதிகள் சார்பிலேயும் இன்றைக்கு நாங்கள் இந்த பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுக்கு கட்டாயம் தங்குமிடம் மனசிடக்கூடம் என்றது ஒரு சாரதிகளுக்கு அத்தியாவசிய சேவைகளை மட்டும்தான் கேட்டுக்கிறோம். இதை விட நாங்கள் ஒரு அறிவுங்களுக்கு இல்லை. இன்றைக்கு வார புது புது ஆணையாளர்கள் இருந்து புது புது அக்கௌண்டர் புதுப்பு இருந்து அவைகளுக்கு நவீன வசதி முறையில் இருந்து அறையில் இருந்து சரி குளிரூட்டப்பட்ட வசதிகளோடு செய்து கொடுக்கின நாங்கள் விலகாலம் 30 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் என்று வேலை செய்கிற சாரதிகளுக்கு எந்த ஒரு அடிப்படை ஒரு மலசிடம் கூட இன்றைக்கு எங்களுக்கு அமைச்சு தரவில்லை.